உளுச் செய்த பின் உளு முறிந்து விட்டது போல் உணர்கிறேன். மீண்டும் உளு செய்ய வேண்டுமா? உளு முறியாமலேயே உளு முறிந்து விட்டது போன்ற ஊசலாட்டம் பலருக்கு ஏற்படுவதுண்டு. இந்த ஊசலாட்டம் ஷைத்தானால் ஏற்படுவதாக நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியுள்ளார்கள். உளு முறிந்து விட்டது என நமக்கு உறுதியாக தெரிந்தால் தான் மீண்டும் நாம் உளு செய்ய வேண்டும். காற்று பிரிந்த சப்தத்தை நாம் கேட்டால் அல்லது துர்நாற்றத்தை நுகர்ந்தால் உளு முறிந்து விட்டது என்று முடிவு செய்யலாம். இது போன்ற சான்றுகள் ஏதும் இல்லாமல் உளு முறிந்தது போன்ற எண்ணம் உள்ளத்தில் எழுந்தால் இந்த சந்தேகத்தை நாம் பொருட்படுத்த கூடாது. உளுவுடன் இருப்பதாகவே முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒன்றின் கீழ் 39 137 அரேபிய கேள்வி குறி. அப்துல்லா பின் சைத் பின் ஆசிம் ரலி அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாவின் தூதர் சல் அவர்களிடம் தொழும்போது காற்று பிரிவது போன்ற உணர்வு ஒருவருக்கு ஏற்படுகிறது, இதனால் உளு முறிந்து விடுமா என்று முறையிட்டேன். அதற்கு அல்லாவின் தூதர் சல் அவர்கள், காற்று பிரிவதன் சப்தத்தை கேட்காத வரை அல்லது நாற்றத்தை உணராத வரை தொழுகையிலிருந்து திரும்ப வேண்டாம் என்றார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் சைத் ரலி. நூல் புகாரி 137. எனவே உளு முறிந்தது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் அதை கண்டு கொள்ளாதீர்கள். சப்தம் அல்லது நாற்றத்தின் மூலம் தெளிவாக தெரிந்தாலே மீண்டும் உளு செய்து கொள்ளுங்கள்.